ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கும் மணி செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கிடைக்கும் என்ற காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் பீரேந்தர் சிங் பேச்சால் சர்ச்சை. நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பெண்கள் இடஒதுக்கீடு சட்டத்தை நிறைவேற்ற கருணாநிதி வேண்டுகோள். விவசாய இடுபொருட்களை இலவசமாக வழங்க வேண்டும் என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். அமில பீச்சில் பொறியாளர் வினோதினி உயிரிழந்த வழக்கு வரும் 31 தேதி காரைக்கால் நீதிமன்றத்தில் தீர்ப்பு நாள் அறிவிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே வீடுகளில் தனியாக இருந்த பெண்களிடம் நகை பறிக்க முயன்ற 4 பேர் கைது. தர்மபுரியில் கடனை செலுத்த முடியாத விவசாயிகளுக்கு குண்டர்கள் மூலம் வங்கிகள் மிரட்டல் விடுப்பதாக ஆட்சியரிடம் புகார். ராஜபாளையம் அருகே தொடர்ந்து எரிந்து வரும் காட்டுத்தீயால் 500,000 ரூபாய் மதிப்புள்ள மரங்கள் எரிந்து நாசம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து கேரளாவுக்கு கடத்த முயன்ற 3 டன் இலவச அரிசி மார்த்தாண்டம் பகுதியில் பறிமுதல். புதுக்கோட்டையில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்பு. அரியலூர் மாவட்டம் திருப்பெயர் கிராமத்தில் குடிநீர் வழங்க நடவடிக்கை கோரி ஆட்சியரிடம் மனு. ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கிய மணி செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோன்.